வெல்கம் டுவார் கோடைவோ அண்ட் போன எபிசோட் ஆஃப் தி ஜர்ஸ்கிரிப்ட் சீரீஸில் நம்ம ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம் நான் அதோட எண்டில் ஒரு ட்ரிவியா கொஷின் கேட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அதுக்குள்ள நேம் வந்து கோம்ஸ்ன்னு இருக்குது ஏஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீனு இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஏங்கிற ஆப்ஜெக்டை பியில் நம்ம காப்பி பண்ணுறோம் இப்போ ஏ பிரிண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூவை மட்டும் எம்டி ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பி பிரிண்ட் பண்ணுறோம் இதோட அவுட் புட் என்ன வருங்கிறது தான் கொஸ்டின் அவுட் புட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக வருது ஓகே ஸோ பேசிக்காக இங்கே என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த பிக்கு ஒரு ஏவட டோட்டலான ஒரு காப்பி வந்து போயிருக்கு ஸோ அதனால் நம்ம ஏ மாடிஃபை பண்ணால் பி வந்து மாடிஃபை ஆகலை பியோட காப்பி இண்டிவிஜுவலாக இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஏ கொடுக்குறேனே ஏ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்டியாக தான் இருக்குது ஸோ ஏ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர பி சேஞ்ச் ஆகலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அது ரெஃபரன்ஸ் காப்பி ஆகும் தான் ஆனால் அந்த ரெஃபரன்ஸில் நம்ம எப்போ அது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னா அதில் உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மாத்திரப்போ தான் வரும் இங்கே டோட்டலாக வேறு ஒரு ஆப்ஜெக்டே அசைன் ஆகுறதுனால அந்த பழைய ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கு பீவில் மட்டும்தான் ரெஃபரன்ஸ் இருக்குது ஸோ இந்த அவுட்புட் வருது நம்மளுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் நியூ கீவேர்டு இது ரெண்டுத்தையும் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா ஏஎஸ்இல் டு அதாவது ஆப்ஜெக்ட் ஒரு பேர் வச்சுட்டு கதை ப்ரேசஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து எப்போல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஆனால் எனக்கு தோண்டாப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு தரப்பையும் திரும்ப திரும்ப எழுதிட்டுருக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காமனான ஒரு ஃபார்மட் கிரியேட் பண்ணிட்டு அதை ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எப்போ நான் தோண்டிராப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா ஸோ பேசிக்காக அது பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டாக தேவை நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்குறப்பவே நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கோட் ரியூசபிலிட்டியே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்டரும் ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்க போகுது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த கோடு எழுதி அடிச்சிடறேனே ஓகே ஃபுல்லாக இரேஸ் பண்ணிடுறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் ஓகே அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து யூசர் அப்படின்னு பேர் வைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்க ஒன்று என்னன்னா கன்ஸ்ட்ரக்டாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸே எழுதியிருக்கேன் ஓகே இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனோட நேம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப லோவர் கேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ ரெண்டு விஷயம் இந்த மொதல் விஷயத்துக்கு வரலாம் ஃபங்க்ஷன் மாதிரியே நார்மலாக எழுதியிருக்கேனே அப்போ இது எப்படி கன்ஸ்ட்ரக்டாராக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணுறப்ப அது நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இருக்கும் ஃபங்க்ஷனும் கன்ஸ்ட்ரக்டரும் ஒன்று தான் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷன் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும் எதுக்கு இங்க அப்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார்னா இது ஒரு வழக்கம் கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் அதோட ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் வித் கேஸ் லெட்டர் ஸோ அது ஒரு ரூல் ரூல்னு கிடையாது ஒரு கன்வென்ஷன் வச்சுக்கோ இல்லை லோவர் கேஸ் போட்டாலும் இது எதுவும் ஏற சொல்ல போகிறது கிடையாது ஆனால் நம்மளோட கல்ச்சர் பழக்க வழக்கம் கலாச்சாரம் அதெல்லாத்தையும் நம்ம கட்டு காப்பாற்றணும் இல்லையா அதுக்காக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஜஸ்ட் அ கன்வென்ஷன் ஓகே ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் ஒரு ஆவரேஜாக ஒரு மேலே இருக்கிற அந்த இதை எழுதி வச்சுக்கலாம் அதை உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா இந்த இடத்துல என்ன வச்சுருந்தோம் நேம் இஸ் ஈக்குவல் டு ஹோம்ஸ் அப்படின்னு வச்சுருந்தோம் இல்லையா ஸோ பேசிக்காக ஈக்குவல் டு கிடையாது அதுக்கு பதிலாக கோலன் போடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறோம் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்கணும் ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்கிறப்ப நீங்கள் நேம் கோலன் கோம்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா எரர் வரும் ஓகே ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நேம்னா என்னன்னே தெரியாது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுக்கணும் ஓகே இப்போதைக்கு திஸ் டாட் நேம்னு கொடுங்க எதுனால இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் புரியும் அண்ட் இந்த இடத்துல கோலன் கிடையாது ஈக்குவல் டு ஸோ பேசிக்காக அங்கே இருக்கிற கான்செப்ட்டுக்கும் இங்கே இருக்கிற கான்செப்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஒன்று டேரெக்டாக ஆப்ஜெக்ட் நம்ம இங்கே கொடுக்குறப்ப ப்ராப்பர்ட்டியோட நேம் அதாவது கீ கோலன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஆனால் ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம அதை கொடுக்குறப்ப டேரக்டாக கீ கொடுக்கக்கூடாது ஒரு கன்ஸ்ட்ரக்டராக கொடுக்குறப்ப டைரக்டாக கீ கொடுக்காம என்ன கொடுக்கணும் அப்படின்னா திஸ் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் ஈக்குவல் டு வேல்யூ இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும் ஏன் திஸ்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன் ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவும் இதுவும் பேசிக்லி சேம் தான் ஓகே அதுக்கும் இதுக்கும் ஒரே அர்த்தம் தான் இப்போ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூல ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஆர் ஐடென்டிஃபையர்ல அந்த ஆப்ஜெக்ட் சேவ் ஆயிருக்கு இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் யூசர் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமே தவிர அது எந்த ஆப்ஜெக்ட்லேயும் எந்த ரெஃபரன்ஸ்லேயும் எந்த ஐடென்டிஃபையர்லையும் சேவ் ஆகலை இல்லையா ஸோ அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து லெட் கோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு முதல்ல இந்த இடத்துல இதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கணும் ஓகே இல்லைனா அது ஒரு வேரியபிள் கேட்டிருக்கோம் ஃபைன் நம்ம அதை ஸ்ட்ரிங்காகவே இப்போதைக்கு வச்சுக்கலாம் ஸோ லெட் கோம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் நியூ யூசர் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே அண்ட் இந்த இடத்துல நான் கன்சோல் டாட் லாகில் கோம்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ப்ரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ அதை ரன் பண்ணோன்னா யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் நேம் அதோ அந்த அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து கோம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரிண்ட் ஆகுது ஸோ பேசிக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டார் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வாங்கி அந்த ஆப்ஜெக்டை நம்ம கோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபையரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதை இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ என்னெல்லாம் இங்கே நடக்குது இந்த நியூ அப்படிங்கிற கீவேர்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டார் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நியூ அப்படிங்கிறத கொடுக்கறது தேவை ஓகே கன்வென்ஷன் சொல்லலாம் ஆக்சுவலி ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷன் வச்சுக்கோங்க ஓகே நியூ கொடுத்து தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டாரில் கால் பண்ணணும் எதுக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும்னா நம்ம டேரெக்டாக கேர்லி ப்ரேசிஸ் போட்டு கிரியேட் பண்ணிடலாம் நிறைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு இந்த இதே தேவை ஸோ நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஒரு தடவையும் புது புது ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த நியூ அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் நியூவா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனால நான் நியூ அப்படிங்கிற கீவேர்ட் வச்சுக்கிறேன் அண்ட் இன்னொன்று நான் என்ன சொன்னேன் கன்ஸ்ட்ரக்டாரும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன் நார்மல் ஃபங்க்ஷன் எல்லாமே ஆர்குமெண்ட் வாங்கும் ஸோ கன்ஸ்ட்ரக்டாராக ஆர்கியூமெண்ட் வாங்குமான்னு கேட்டிங்கன்னா வாங்கும் இந்த இடத்துல நான் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வாங்கி அதை திஸ்ட் நேம்க்கு அசைன் பண்ணுறேன் இந்த இடத்துல யூசர் அப்படிங்கிற இடத்துல நான் கோம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் சேமாக வருது ஸோ இப்போ கோம்ஸ்னு ஒரு யூஸர் கிரியேட் பண்ணிட்டேன் இதுக்கு அடுத்து நான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன் ஓகே யூசர் ஆஃப் சிவா இப்போ இந்த இடத்துல நான் அடுத்து சிவா அப்படிங்கிற ஐடென்டிஃபையரையும் பிரிண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கோம்ஸ் சிவான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு இந்த இடத்துல ரெண்டும் டோட்டலி இன்டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே அந்த ஆப்ஜெக்டுக்கும் இந்த ஆப்ஜெக்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ நார்மலாக நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த லெட் கோம்ஸ் இஸ் ஈக்குவல் டூ நேம் கோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி எழுதணும் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் திரும்ப நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிவா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஜெக்ட் எழுதணும் ரெண்டு தடவை எழுதணும் ஆனா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வாட்டி வேணா எத்தனை வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு வேணா இந்த மாதிரி நம்மளால கால் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை வாங்கி கூட அது அசைன் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ இந்த திஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரலாம் ஸோ பேசிக்கா இன்டர்னலா ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இது கோடு கிடையாது சும்மா என்ன பண்ணுதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போன உடனே திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஒரு எம்டி ஆப்ஜெக்டாக அசைன் பண்ணிக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மாதிரி திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்கிறப்ப திஸ் டாட் நேம் அந்த கரெக்டாக திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இல்லையா அந்த ஆப்ஜெக்டில் நேம் அப்படிங்கிற ஒன்றா வச்சுக்குது அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுது ரிட்டர்ன் திஸ் அப்படிங்கிறத பண்ணுது ஏன்னா அதுதானே வந்து இங்கே கோம்ஸ்ல அசைன் ஆகுது சிவாவில் அசைன் ஆகுது நம்ம ஸோ பேசிக்காக ஒரு நியூ போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்னலாக அதாவது இன்ப்ளிசிட்டா நம்மள்ட்ட காமிக்காமல் அதுவாகவே ரன் பண்ணுற கோட் இது தான் அந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே போனோன்னே திஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுது இங்கே திஸ் டாட் நேம் திஸ் டாட் ஏஜ் திஸ் டாட் சேலரி என்ன கொடுத்தாலும் அது வந்து அந்த ஆப்ஜெக்டில் போய் சேவ் ஆக போகுது அண்ட் ஃபைனலாக அந்த திஸ்ங்கிற நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது ஸோ இன்டர்னலாக இதுதான் நடக்குது அதுக்காக தான் நம்ம திஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் கரண்ட் ஆப்ஜெக்ட் என்னவோ இப்போ நான் இந்த இடத்துல யூசர் ஆஃப் கோம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல அதுதான் கரண்ட் ஆப்ஜெக்ட் அந்த கரண்ட் ஆப்ஜெக்டோட நேமுக்கு அந்த வேல்யூ அசைன் ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் நியூ கியூவேர்ட் வந்து யூஸ் ஆகுது அண்ட் இம்ப்ளிசிட்டா அது வந்து இப்படி தான் நடக்குது உள்ள இன்டர்னலாக இதுதான் வந்து நடக்குது ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம இதை ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம் ஆர்கியூமெண்ட் வாங்குகிறோங்கிற பட்சத்தில் கோம் சிவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேரந்தசிஸ்குள்ளே கொடுக்குறோம் சப்போஸ் நான் ஆர்கியூமெண்ட் வாங்காமல் இந்த இடத்துல டேரெக்டாக நான் வந்து வேரியபிளை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க டேரெக்டாக வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த கேஸில் நான் வந்து பேரந்தசிஸ் கொடுக்காம கூட கால் பண்ணலாம் ஓகே இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் கோடைவோ அப்படின்னு சொல்லிவிட்டு வருது பாருங்கள் லெட் கோம்ஸ் ஈக்குவல் டு நியூ யூசர்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் பேர்திசிஸே கொடுக்கல பேரானிசிஸ் கொடுக்காமையும் இது ஒர்க் ஆகும் ஆனால் ப்ரொவைடட் அதுக்கு நீங்க ஆர்குமெண்ட்ஸ் வாங்காமல் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டர்ல கன்ஸ்ட்ரக்டர் நார்மல் ஃபங்க்ஷன் தானே ஆர்குமெண்ட் வாங்கிட்டேங்க அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் ஒர்க் ஆகாது இது இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் மற்றபடி இதை நீங்க யூஸ் பண்றதை தவிர்க்கிறது பெட்டர் எப்பயும் போல அந்த பேரந்திசிஸோடையே போடுறது இஸ் ரெக்கமெண்டட் அதுதான் நல்லது ஆனா இதுவும் வேலை செய்யும் இன்னொன்று நம்ம ஜென்ரலாக ஆப்ஜெக்ட்ஸ் எழுதுகிறப்ப பார்த்தோம் ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கலாம் அதை தாண்டி மெத்தட்ஸும் வைக்கலாம் அதாவது ஃபங்க்ஷனும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ நார்மல் ஆப்ஜெக்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்ஜெக்ட்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியே நம்மளால் ஃபங்க்ஷன்ஸையும் உள்ளே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டரில் எழுதுறப்பையும் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா திஸ் டாட் ஒரு நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ திஸ் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி இந்த மாதிரி தானே கொடுப்போம் ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஒரு வேல்யூவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் ஜாஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனே நம்மளால் ஒரு வேல்யூவாக அசைன் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம் நத்திங் ஃபேன்சி ஸோ இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு வருது அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுது ரிட்டன் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ரிட்டன் ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்தோன்னா எரர் வராது ஓகே ஸோ ரிட்டர்ன் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன் எனக்கு வளர்க்கும்போது இதை கால் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜுன்னு தானாக காட்டுது இப்போ இதை கால் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அனானிமஸ் அப்படின்னு வருது அந்த பக்கத்தில் ஒரு பேராந்திசிஸ் போட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது ஓகே ஸோ அதாவது இந்த கோம் சாட் ஏஜுங்கிறதுல ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டோராயிருக்குங்கிறது தான் முந்தின ஸ்டேட்மெண்டில் டா அந்த பேராந்திசிஸ் போட்டோம்னா அந்த இடத்துல அங்கே ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டா இருக்குள்ள நம்மளால் ஃபங்க்ஷன்ஸ் கூட வைக்க முடியும் ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் நியூ ஆப்ரேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு சின்ன ட்ரிவியா கொஷின் உங்களுக்காக என்ன அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ரெண்டு நம்பர் ஸ்டோர் பண்ணுங்கள் ஓகே அண்ட் அதுக்கப்புறம் அதில் ஒரு மெத்தட் இருக்கணும் அந்த மெத்தட் வந்து ஒரு இந்த மாதிரி சேவ் ஆகிற மாதிரி ஒரு மெத்தட் அண்ட் அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வாங்கிட்டு ஆல்ரெடி அந்த கன்ஸ்ட்ரக்டாரில் இருக்கிற ரெண்டு வேல்யூவையும் இந்த கரண்டாக ஆர்கியூமெண்ட் வாங்கின மூணாவது வேல்யூவையும் ஆட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஒரு கோட் எழுதுங்க அதை எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு தடவை சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த ட்ரிவியா கொஷின் என்னென்னு புரியாதுன்னா திரும்ப ஒரு தடவை கேட்டுக்கோங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்க அந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனில் உள்ள ஆல்ரெடி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறீங்க அது ரெண்டுத்துக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறீங்க அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஆர்கியூமெண்ட் வாங்கணும் அந்த ஃபங்க்ஷன் வாங்குற ஆர்கியுமெண்ட் ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட்ல எக்ஸிஸ்டிங்காக இருக்க ரெண்டு ஆர்கியூமெண்ட் மூணுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும் இதுதான் உங்களோட ரிவியூ கொஷின் இதை ஆன்சர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாட்டா